ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ் பேசுகிறேன் இப்போது கடந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிது அதுக்கான டென்டேட்டிவ் கீயும் வெளியிட்டாங்க நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆன்சர்க்கே செக் பண்ணி நம்ம எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதமும் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதமும் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூற்றி நாற்பது நாள் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இருக்குது இந்த அஞ்சு மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்படி எஃபெக்டிவாக குரூப் டூ எக்ஸாமுக்கு படித்து டாப்பர் ஆகணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே டாப்பர் ஆகிறது அதாவது ஈஸியாக டாப்பர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ங்கிறது கணிக்கவே முடியாது சில நேரம் டிஎன்பிசியில் நிறையா பேர் எவ்வளோ கொஸ்டின் போட்ருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃபே வரும் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ப்ளஸ் எடுத்த எல்லாருமே கட் ஆஃப் தாண்டிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன் பிசி எம்பிசிக்கு சொல்கிறேன் எஸ்சி எஸ்டிக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கட் ஆஃப் அவங்களுக்குலாம் ஈஸியாக கடை நூற்றி நாற்பதுக்கு மேலே எடுத்தாலே கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சரி பார்டரில் இருக்கவங்களோ இல்லை கட் ஆஃப் ரொம்ப குறஞ்சவங்களோ என்ன பண்ணலாம் அப்படின்னையும் பார்ப்போம் சார் நான் இந்த தடவை பாஸ் பண்ணல சார் நூற்றி இருபத்தி ஏழு தான் போட்டிருக்கேன் நூற்றி முப்பத்தொன்று தான் போட்டிருக்கேன் நூற்றி நாற்பத்தஞ்சு தான் போட்டிருக்கேன் பார்டரில் இருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாருமே பார்த்திங்கன்னா அடுத்து நான் டிஎன்பிசி தான் எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்த எல்லாருமே பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கே ஃபஸ்ட்டு படிங்க டிஸ்கிரிப்டிவாகவே எல்லாருமே பார்த்திங்கன்னா எழுதி பழகுங்க ஏன்னா குரூப் ஒன்றுக்கு யூஸ் ஆகும் குரூப் டூக்கு யூஸ் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும் படித்து என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது ஸோ இப்போவே நான் சொல்கிற புக்கு எல்லாமே படிக்க ஆரமிச்சிடலாம் எல்லாருமே படிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கைடன்ஸ் பண்ணுறோம் குரூப் டூ மற்றும் டூ ஏ மெயின்ஸுக்கு அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க வந்து கீழே டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிடணும் குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டி டைப்பு முந்நூறு மார்க்குக்கு நம்ம பக்கம் பக்கமாக எழுதணும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு மட்டும்தான் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பால்டிக்ஸு எக்கனாமிக்ஸு இவிஎஸ்ஸு ஜாகிரஃபி இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ் மட்டும் முந்நூறு மார்க்கு அடுத்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் டூஏல பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு மொத்தம் இரநூறு கொஸ்டின் அதில் நூறு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸு அப்புறம் லாங்குவேஜ் ப்ளஸ் ரீசனிங் இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி இல்லை நூற்றி ஐம்பதுக்கு மேலே போட்டிருக்கேன் பார்டராக இருந்தாலும் சரி ரெண்டு எக்ஸாமுக்குமே சேர்த்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா டாப்பராக இருந்தீங்கனாலும் ரெண்டு எக்ஸாமுமே எழுத வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ரெண்டு எக்ஸாமுக்குமே சேர்த்து படிங்க ஜிஎஸும் படிங்க லாங்குவேஜும் படிங்க ரீசனும் படிங்க சரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் அடுத்து அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கான சிலபஸை பாருங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டுலேயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க இப்போ குரூப் டூவில் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியா இருக்குது ஏல மாடர்ன் இந்தியா இல்லை இப்போ படிக்கணுமா வேண்டாமா என்ன சார் செய்யணும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வரதுக்கே இன்னும் மூணு மாதம் டைம் இருக்குது ஸோ மாடர்ன் இந்தியாவும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அதே மாதிரி நான் டூலே கிடச்சிடும் சார் டூ ஏ வந்து படிக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க நம்ம வந்து வேலை என்ன எடுக்கலை அதனால் ரீசனிங்கும் படிக்கணும் தமிழும் படிக்கணும் அல்லது இங்கிலீஷ் ரெண்டு ஏதாவது ஒரு லாங்குவேஜும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கலெக்ட் த மெட்டீரியல்ஸ் மெட்டீரியலை வந்து கரெக்டான மெட்டீரியலை கரெக்ட் கலெக்ட் பண்ணணும் எதா ஒரே ஒரு மெட்டீரியல் படித்தா போதும் நான் சொன்ன எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு யூனிட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ முகலாயர்கள்னு படித்தீங்கன்னா பின்னாடி ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு கொடுத்து அவங்க கொடுத்துருப்பாங்க அதிலேருந்து தான் மெஜாரிட்டி வந்து நான் பார்த்து கடந்த நாலு வருஷமாக கேட்குற கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்கிற புக்கே சொல்லியிருக்கேன் நான் சொன்ன எல்லா புக்கும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் என்னை நம்பி நீங்கள் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு இல்லாத புக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி ஈவிஎஸ்ஸு இந்த மாதிரி புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் புக்காக ரெடி பண்ணி சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலில் தான் டிசன் எடுத்தோம் பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இ கவர்னன்ஸு அதையெல்லாம் ஒரு புக்காக ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி இது ஒரு புக்காக ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு ஈஸியான அளவில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் ரெடி பண்ணலான்னு இருக்கும் யாருக்கெலாம் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் ரெடி பண்ணதுனால ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஃபுல் அனவுன்ஸ்மெண்ட் சொல்கிறதுக்கு சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா அன்னைக்கு ஃபுல்லா புக்கோட ஃபுல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மாஜி திசைன் புக்கு பார்த்திங்கன்னா பெரிய புக்காக இருக்கும் டாபிக்ஸ் நிறையா இருக்கும் சிலபஸில் என்னெல்லாம் டாப்பிக் இருக்கோ அந்த டாப்பிக் மட்டும் டிக் பண்ணிட்டு வேண்டாங்கிற டாப்பிக்கை அப்படி கட் பண்ணிடுங்க அப்போ நம்ம வந்து எல்லாமே படிக்கணுமா இல்லை சிலபஸில் இருக்க மட்டும்தான் படிக்கணுமா அப்படிங்கிற கரெக்டான தெளிவான ஐடியா வந்து நமக்கு கிடச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஏன் சார் நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவெலாம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிரும் அந்த நிறைய புக்கில் பார்த்திங்கன்னா இஸ்ஸு வாசு ஹேரு இட் இஸ் ரெக்வஸ்டட் டூ அப்படின்னு ஏகப்பட்ட பாயிண்ட்டு தேவையில்லாத பாயிண்ட்டு தான் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம கழிச்சுட்டு ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வார்த்தைகள் இருக்குன்னா அதில் எக்ஸாமுக்குன்னு தேவை பார்த்திங்கன்னா ஏழு வார்த்தை தான் இருக்கும் மீது எட்டு வார்த்தை வந்து அன்வான்டட் வேர்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கழிச்சுட்டு அந்த ஏழு வார்த்தையை மட்டும் தெளிவாக திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது ஆனால் உங்கள் கையால் வச்சுருக்க நோட்டை வந்து ஒரே நாள்லையோ இல்லை அரை நாள்லையோ படித்து முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியில் நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே டிஸ்கிரிப்டிவாக படிங்க நீங்கள் எந்த அக்காடமியில் சேர்ந்தாலும் சரி இருந்து படித்தாலும் சரி எங்கே படித்தாலும் சரி டிஸ்கிரிப்டிவாகவே படிங்க ரிசல்ட் வர வர டிஸ்கிரிப்டிவாக படிங்க ஏன்னா டிஸ்கிரிப்டிவாக படிக்கும்போது நீங்கள் ஒரு கான்செப்டை ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டி வரும் கொஸ்டின் இங்கேருந்து வருமா அங்கேருந்து வருமான்லாம் இப்போ யாருமே யோசிக்க வேண்டியதில்லை யாருக்குமே நான் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எழுதி பார்க்கணும் கதை எழுதுறதே தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத நமக்கு வேலை எனர்ஜியும் டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த கதை எழுதுறது ஒப்பேற்றுறதே நமக்கு தேவையில்லை நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நல்ல மனப்பாடம் பண்ணுவோம் யார்கிட்டயே ஒப்பிப்போம்லாம் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டியது டெஸ்ட் எழுதி பார்க்கணும் டிஸ்கிரிப்டிவாக மூணு மணி நேரமாக உட்காந்து ஸ்பீடாக எழுதி பார்க்கணும் நம்ம படித்ததெல்லாம் அப்படியே டெலிவரி பண்ணி எழுதி பார்க்கணும் வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் எழுதுங்க மூ நாலு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதி பார்த்துட்டே இருங்க யாராவது கரெக்ஷன் பண்ணாலும் சரி உங்களுக்கு எதாவது ஐடியா கொடுத்தாலும் நீங்களே நீங்கள் ஒரு கொஷின் எழுதிங்கன்னா அந்த புக்கை சோர்ஸையும் வச்சு நீங்களே ரெட்டிங்கை வச்சு கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப டீப் ஆகும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு மூணு டைம் ரிவீஸ் பண்ணீங்களா அப்புறம் ஒரு டைம் எழுதி பார்ப்பேங்க நாலு நேரம் படித்த மாதிரி ஆச்சு நீங்களே கரெக்ஷன் பண்ணும்போது அஞ்சாவது நேரம் ஆச்சு அப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்க தப்பு என்னெல்லாம் தப்புட்டுருக்கோன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆறாவது நேரம் ஏழாவது நேரம் நமக்கு படித்த மாதிரி ஆயிரும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியாக இதாயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்டுக்கும் சார் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அனாலிட்டிக்கலாக தான் பாதி கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த அனாலிட்டிக்கல் கொஸ்டினே நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா பத்தே பத்து வேணால் அனாலிட்டிக்கலாக கேட்பாங்க வேணா குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நானே அந்த கொஸ்டினான ஆன்சரை வந்து ஃபுல்லாக டீ கோட் பண்ணுறேன் அதை வந்து டைரக்ட் கொஷனாக இன்டேரக்ட் கொஷினானு நீங்களே பார்த்தா தெரியும் இதுக்காக ஒரு சாம்பிளையும் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் ஜாக்ரஃபி கொஸ்டின் இதில் நீங்களே பாருங்கள் மொத்தம் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மூணு கொஸ்டின் எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லிஸ்ட் அவுட் அண்ட் எக்ஸ்பிளைன் த மேஜர் ஹிஸ்டோரிக்கல் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் ஆஃப் இந்தியா இந்தியாவில் கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் முக்கிய வரலாற்று நிலை அடையாளங்களை பட்டியலிட்டு விளக்குவோம் இது கொஞ்சம் நம்ம நிறைய யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கிழக்கு கடற்கரையோரத்தில் என்னெல்லாம் நிலை அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு பார்த்திங்கன்னா சென்னையில் பீச் இருக்குது அப்புறம் புளிக்கட் லேக்கு அப்புறம் சில்கா லேக் அப்புறம் பார்த்திங்கன்னா பூம்புகார் இருக்குது அப்புறம் மகாபலிபுரம் பல்லவர்கள் கட்டின மகாபலிபுரம் இருக்குது கல்கட்டாவில் கட்டின வில்லியம் ஃபோக்கோட்டை இருக்குது சென்னை இருக்குது இந்த மாதிரி வரலாற்று நிலை அடையாளங்கள் வந்து நம்ம பட்டியலிட்டு விளக்கணும் இது உங்களுக்கு டேரெக்ட் கொஷனாக தெரியுதா இண்டரெக்ட் கொஷனாக தெரில என்னையை பொறுத்தவரை இது கொஞ்சம் இன்டெரெக்ட் கொஷனாக அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் த மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் முக்கிய தொழில்துறை மண்டலங்களை விவரிக்கும் இது வந்து அப்படியே டைரக்ட் கொஸ்டின்ங்க மாஜிக் துசேன் புக்கில் அப்படியே இருக்குது இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரீஜன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் விவரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இன்டேரக்டே கிடையாது பார்த்துக்கோங்க பதினஞ்சு மார்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா அனலைஸ் த ஸ்பேஷியல் டிஸ்பாரிட்டிஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ரேட் இன் இந்தியா இந்தியாவில் கருவுறுதல் விகிதத்தின் இடம் சார்ந்த ஏற்றத்தாழ்வை பதிவு செய்க இது கொஞ்சம் அனலிட்டிக்கல் கொஸ்டின் தான் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் பயிர் செய்கை முறைகளின் முக்கிய காரணிகளை அடையாளம் காண்க ஐடென்டிஃபை த மேஜர் டிடெர்மினஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது மாஜி துஷின் புக்குலேயும் இருக்குது இது அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்கிறாங்க இது அப்படியே டேரக்ட் கொஷின் இந்த நாளில் நீங்கள் மூணு கொஸ்டின் டேரெக்டாக எழுதிடலாம் அந்த ஃபெர்டிலிட்டி கொஷினை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ அப்படியே இல்லைனாலும் நீங்கள் சோசியல் இஷ்யூஸ் படித்ததை வச்சு இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை பாதையாக எழுத முடியும் ஸோ குரூப் ஒன்லேயே இப்படி தான் கேட்குறாங்க குரூப் டூவில் எதுக்கு அனாலிட்டிக்கல் கொஷினு நீங்கள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்க அனாலிட்டிக்கல் கொஷினை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது படிக்கும்போது பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் கொஷினாவே நீங்கள் படிக்க வேண்டாம் முந்நூறு மார்க்குக்கு நூற்றம்பது மார்க் எடுத்தால் வேலை கிடைச்சிரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த டைம் போன டைமோட டஃப்பாக இருக்கும் ஸோ நூற்றம்பது மார்க் தான் கட் ஆஃப் வரும் நீங்கள் வந்து மனப்பானம் பண்ணி அப்படி எழுதினீங்கன்னா நூற்றி எண்பது மார்க் வரை உங்களால் எடுக்க முடியும் யார் என்ன சொன்னாலும் அனாலிட்டிகலாக படிக்காதீங்க அப்படியே அனாலிட்டிகளாக வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதாக அப்படியே எழுதுவீங்க பதினஞ்சு மார்க் கொஸ்டினாக இருந்தால் பத்து மார்க் கண்டிப்பாக போடுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் கேட்டுக்காங்களா இதை வந்து நீங்கள் படித்ததை அப்படியே மனப்பாடம் எழுதிங்கனாலும் ஒரு ஏழு பாயிண்ட்டாவது கரெக்டாக வரும் ஸோ அந்த ஏழு பாயிண்ட்டுக்கு மார்க் எடுத்தாலே போதும் நமக்கு வந்து ஜாப் கிடச்சிரும் டாப்பர் ஆச்சு மீதி கொஷினுக்குலாம் ஃபுல் மார்க்கும் இதுக்கு ஒரு ஏழு மார்க் நினைப்பா உங்களுக்கு மார்க் மார்க் வந்து எந்த விதத்துலேயும் குறைக்க மாட்டாங்க ஸோ தேங்க்யூ இப்படி தான் குரூப் டூக்கும் டூ ஏக்கும் படிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்